ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அண்டே ட்ரிப். ஸோ லாஸ்ட் வீக்கெண்டால் வீடியோ போட முடியல. நான் வந்து கம்யூனிட்டி வாலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நாங்கள் ஒரு ட்ரிப்பில் இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரிப்பு முடிச்சு நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்தோம். ஸோ அதோட இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு வ்ளாக் செய்யலான்னு நினச்சேன். ஸோ நம்மளோட வண்டி ட்ரிப் ஃபேமிலியில் ஆல்மோஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிட்டுருக்கு, நெருங்கிட்டிருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வண்டி ட்ரிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற ஒரு பெயிண்டிங் வீடியோ. இந்த பெயிண்டிங் நான் வந்து நேற்று நைட்டு தான் செஞ்சேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் வரல, கொஞ்சம் அப்படி இப்படி தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்னை விட நல்லா பெயிண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக என்னை விட நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்ப மறக்காதீங்க. அதே மாதிரி நாங்கள் லாஸ்ட் மந்த் ஒரு கான்சர்ட்க்கு போயிருந்தோம், அது அந்த வீடியோவோட சின்ன ஒரு பாட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ட்ராவல் வீடியோஸ் வரப்போகுது, அதோட எடிட்டிங்க்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாள் வேணும் நல்லா பர்ஃபெக்ட் ட்ராவல் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் ஃபஸ்ட்டே வந்து அத்துக்காரரோட சாயாவும் எனக்கு குடிக்கிறதுக்கு பாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டேன். ஸோ நம்ம கார்டனில் நிறைய தக்காளி ஆயிருக்கு, அதெல்லாம் காலையில் பறிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி தக்காளி சட்னி செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி ஆத்துக்காரோட ஸ்பெஷல் தோசை தான், அவரே இன்றைக்கி தோசை சுடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவர் தோசை சுட்டுட்ருக்காரு, நான் இன்றைக்கி தக்காளி சட்னி செஞ்சிட்ருக்கேன். நல்லா சூடு சூடாக தோசை, தக்காளி சட்னி, அப்புறமா வந்து இட்லி பொடி ரெடி ஆயிருக்கு. நாங்கள் இப்போ போய் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து பெயிண்டிங் வீடியோ கேட்டுட்ருக்கீங்கல்ல, ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பெயிண்டிங் வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். என்கிட்ட இன்றைக்கி சின்ன கேன்வாஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் அதில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு சின்ன பெயிண்டிங் தான் இன்றைக்கி நான் அக்ரைலிக் பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். ஸோ அக்ரைலிக் பெயிண்ட், அப்புறமா இதுதான் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ், இதெல்லாமே நான் வால்மார்ட்டில் தான் வாங்கினேன். அப்புறமா வந்து தண்ணி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, பெயிண்டிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வேணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த மூணு கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். லெமன் எல்லோ, லீஃப் க்ரீன், அப்புறமா வந்து டார்க் க்ரீன், இந்த மூணு கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கேன்வாஸில் பெயிண்டிங் பண்ணும்போது கேன்வாஸ் வந்து தண்ணியில் நல்லா ஒரு தடவை நல்லா தொடச்சிக்கணும். அப்போ தான் வந்து பெயிண்ட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், இல்லைனா வந்து பெயிண்ட் அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாம் வந்து தண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நான் ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் பெயிண்டிங் ஆர்டிஸ்டெல்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறதுனால. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் பெயிண்டிங் பண்ண போகிறேன். எல்லாமே வந்து பிளாக் கலரில் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் பிளாக் கலர் கொஞ்சம் எடுத்து பேலட்டில் போட்டுக்கிறேன். Thank you.
நான் இதில் ஒரு யானையை வரைய போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதிலேருந்து கட் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு எந்த அனிமல் பிடிக்குமோ அந்த அனிமலோட பிக்சர் வரைஞ்சிட்டு நீங்கள் அதை கட் பண்ணி வைக்கணும். ஸோ நான் இன்றைக்கி யானை தான் வரைய போகிறேன். ஸோ யானையை வரைஞ்சிட்டு அதை அந்த ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். அந்த பேப்பர் மட்டும் நீங்கள் ஷேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஷேக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அந்த பெயிண்ட் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டால் கூட போதும். ஸோ நான் இன்றைக்கி ப்ரஷ் யூஸ் பண்ணதுனால தான் இது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதே மாதிரி அப்போது சைடில் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனதெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட போகிறேன். அதே மாதிரி யானைக்கு வாலும் ஒன்று வரைஞ்சிட்டு பெயிண்டிங் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே கொஞ்சம் கிராஸ் எல்லாம் வரைய போகிறேன், அவ்வளோதான். ஸோ அதுவும் முடிஞ்சால் நம்மளோட பெயிண்டிங் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ பெயிண்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா வரலனாலும் ஒரு அளவுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்ப மறக்காதீங்க. இன்றைக்கி இன்னொரு வேலை என்னென்னா வந்து நான் இது லாஸ்ட் மந்த்து காய வச்ச மிளகாய் எல்லாமே வந்து இன்றைக்கி பவுடர் பண்ண போகிறேன். ஸோ அதோட ப்ராசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணுன்னு. நம்மளோட பால்கனியில் நிறைய பேப்பராக இருந்ததில்ல. ஸோ எல்லாமே வந்து ஒரேடியாக பழுத்துருச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லாமே வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு அது பவுடர் பண்ணிட்டேன். ஸோ சன் ட்ரைடு சில்லி இல்லைன்னா பெப்பர் அப்படி பண்ணிவிட்டு அது பவுடர் பண்ணிட்டேன். செம்ம காரம் இந்த மிளகாய் பொடி, சான்ஸே இல்லை. கொஞ்சம் போட்டால் போதும், அப்படி ஒரு காரம். அந்த பவுடர் நான் பண்ணிவிட்டு அந்த டப்பா திறக்கும் போதெல்லாம் என்னோடய மூக்கு வந்து அப்படி எரியுது, அவ்வளோ காரமாக இருந்தது. ஸோ இதை எப்படி நான் பண்ணேன்னா அந்த குட்டி தாய் சில்லி எல்லாமே வந்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வெயிலில் காய வச்சேன். அப்புறமா அந்த பெரிய பெரிய சில்லி இருந்தது இல்லையா, ஹாலப்பினோவும் ஸ்பானிஷ் வெரைட்டியும், அது நான் வந்து ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டு தான் வெயிலில் காய வச்சேன். ஸோ இது காயறதுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ நல்லா காஞ்ச பிறகு நான் வந்து இதெல்லாமே ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி மத்தியானம் சாதத்துக்கு பருப்பு குழம்பு, அப்புறமா வந்து பீட்ரூட் பொரியல், பப்படம். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். எங்களுக்கு மத்தியானம் கண்டிப்பாக சாதம் வேணும், சாப்பாடு இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது. ஸோ மத்தியானம் ஒரு தடவை கண்டிப்பாக நாங்கள் ரைஸ் சாப்பிடுவோம். இன்றைக்கி இப்போ தான் எங்களோட ஒரு ஃப்ரெண்டு வந்து எங்ககிட்ட வந்து ஒரு கன்சர்ட் இருக்குது அபிஷேக் ரகுராமோடதுன்னு சொன்னார். ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். என்னோடய அத்துக்காரர் ஏடிஎம்க்கு போயிருக்காரு காசு எடுக்கிறதுக்காக. ஏன்னா அங்கே ஸ்பாட்டில் தானே பே பண்ணணும், ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல டிக்கெட். இப்போ தான் யாரோ சொன்னாங்க டக்குன்னு கிளம்பிட்டோம், 4 மணிக்கு தான் கான்சர்ட், இப்போ வந்து 3 மணி ஆயிடுச்சு. நான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் வேறெல்லாம் போட்டுட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அபிஷேக் ரகுராம்னா இவருக்கு உயிர். அபிஷேக் ரகுராமோட கான்சர்ட்னு சொன்ன உடனே கிடச்ச ட்ரெஸ்ஸை போட்டு ஓடி வந்துட்டோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கான்சர்ட் காமிக்கிறேன். ஓகேவா? கச்சேரி முடியறதுக்கு நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அதனால வெளியிலேருந்து சாப்பிட்டோம். கல் தோசையும் வடக்கறியும் தான் சாப்பிட்டோம். ஒரு ஆவரேஜ் ஃபுட், ரொம்ப நல்லாயிருக்குன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே ஓகேவாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு சூப்பர் ட்ராவல் வீடியோ வருது, அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ வண்டி ட்ரிப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான ட்ராவல் வீடியோ வர வரைக்கும் பாய்.